இந்த அம்மா வேலைக்கு போறது
அந்த வழியாக மாறுது இப்படியே நாளுக்கு நாள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நம்ம அந்த வாகின தேற்றுக்கு மடக்க நம்ம வில்லடிச்ச மாறுங்க செங்கம்மாள் பக்கத்துல அங்கதான் ஐயா மாயாண்டி சுடல என் மாவிசக்தி பனங்காட்டு தோப்பின் அருகிலே பக்குவமாக அமர்ந்திருக்கிறார்கள் அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய நாளைகளே இசைக்கியம்மா என்பவள் வேத வாய்ப்புகளை எல்லாம் முடித்துவிட்டு மாலை கருக்கள் மயிரண்ட நேரம் அந்தி கருக்கள் அகச்சாம வேலை பங்குனி மாதம் பருவ மலை மழை எப்படி பேண்டு இது கோடமலையா பங்குனி மாதம் பெய்யக்கூடிய மழை பருவ மலையா இந்த பருவ மழை பொழியும் பொழுது அந்த இசைக்கியம்மா மலைக்கு ஒதுங்குவதற்காக அந்த செங்கம்மாள் அருகிலே பனங்காட்டு பக்கத்துல இருக்கிறாளே பனமரத்து நடையில இருக்கும் தாய் மாவிசைக்கு இருக்கக்கூடிய இடத்துல மழைக்காக அந்த அம்மா ஒதுங்கினார் ஒதுங்கின உடம்பு பார்த்தா என் தாயாகப்பட்ட இசைக்கி மாவிசைக்கு என் மாயாண்டி சுடல இவளை பார்த்தா ஒரு தெய்வ கடாட்சியமா தெரியுது தெய்வ பக்தி உள்ளவளா தெரியுது இந்த மாலை கருக்கள் மயிரண்ட நேரம் நாலு பக்கமும் இருள் சூழ்ந்து போச்ச கொஞ்சம் கூட பயம் இல்லாம நாம் இருக்கும் இடத்துல வந்து மலைக்கு ஒதுங்கி நிக்கானா அப்ப இவ எவ்வளவு பெரிய தைரியசாலி பொண்ணா இருக்கும் நம்ம கண்டிப்பா இங்க இருந்தோம்னா எத்தனை இடத்து நம்ம நிலைய வாங்க முடியும் பூசை எப்படி வாங்க முடியும் அதனால இவனோடு நாம் போனோம் ஆனா எல்லா பூசைகளையும் வாங்கி அருந்தலாம் என்று நல்ல முகமாகிற வேலை கட்டு தன்னதில் ஆயலை அழகியம் பொழுதுல அரண்மனை குன்னலையும் போது பார்த்தா என் தாய் இசக்கி நம்ம வீட்டுக்குள்ள போக கூடாது இசைக்கியம்மாளோடு பின்தொடர்ந்து வந்துட்டோம் இதுக்கு ஒரு நாளை நம்ம எதிர்பார்த்தே நிக்க வேண்டும் அது வரைக்கும் நம்ம அட்டம் துளிக்காமல் இருக்க வேண்டும் அமைதியா இருந்தால் தான் நாம நிலையங்களை வாங்கலாம் தாய் இசக்கியம்மா யாருக்கும் தெரியாம அகரக்கட்டில கல்யாணம் கட்டி கொடுத்த இசைக்கியம்மாள் பின்தொடர்ந்து அவள் அரண்மனையிலே அஞ்சு வயசு குஞ்சுக்கு கூட தெரியாது அம்மா அமர்ந்திருக்கும் அவர்களுடைய புதல்வி இசக்கியம்மா அன்று மாதம் அவளுக்கு அப்பம் கூட பிறந்த அத்தை தான் இந்த அம்மா கூட வந்தது தெரியுதா யாருமே எனக்கு தெரியுதா நான் பிறந்ததுல இருந்து இருக்கா மறந்துல இல்லாம உங்க அஞ்சு வரை வச்சு தொழில் பார்க்க முடியுமா
Yeah.
அந்த இசைக்கிய அம்மா ஈனா விளக்குக்கு கீழ்புறத்துல நிலையத்தை வாங்கினதுனாலதான் அந்த விளக்குக்கு பேரு அம்மாளுடைய பேரு ஈனா விளக்குன்னு வந்துச்சு. என்ன விளக்கு? இசைக்கியமா அமர்ந்ததுனாலதான் அதுக்கு ஈனா விளக்குன்னு பேர் வச்சாங்க. அப்படி ஈனா விளக்கு விட்டு விளக்கு நல்ல முகமா விளக்கருமா தலை கடந்து சீவன் நல்ல ஒரு மாத கூடி பிள்ளை விளை
ولكن
வாழ்வதற்கு இன்றுமில்லை.